2028 ஆண்டுக்குள் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் சீனாவை இந்தியா மிஞ்சும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகையில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக நாடுகள் அனைத்தும் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இதனை பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்தியா வளர்ச்சியை நோக்கி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும், உலகளாவிய அளவில் தலைசிறந்த 58 நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா பொருளாதார அளவில் மாபெரும் சக்தி மிகுந்த நாடாக மாறும் என்றும், அதனை குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார். நிகழ்ச்சியில் IITM நிறுவனக்குழு தலைவர் பேராசிரியர் எஸ் சடகோபன், இயக்குநர் சோமயாஜுலு மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.